السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துய்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து, எனக்கும் உங்களுக்கும் அறிவு, அன்பு, நேசம், பாசம் எல்லாவற்றையும் ஊட்டி வளர்த்து விட்டு, இப்போதையும் எல்லோர்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பிற மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய மாலை பொழுதிலே அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் பேசவும் கேட்கவும் அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு பெருமதியான ஒரு நேரம். நம்மளை பற்றிய நல்ல செய்திகள் வானலோகுக்கு எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு மிக பிரதானமான ஒரு நேரத்திலே அல்லாஹுடைய மாளிகைகளே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தௌஃபீக்கை செய்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களுடைய குடும்ப நிலைமைகள் அல்லது குடும்ப சூழல்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டுமாறு பணிக்கப்பட்டதற்கு இணங்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நபிமார்கள், அவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய வகையை இறக்கக்கூடிய, அந்த வகையை இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நபிமார்களாக அல்லாஹு தஆலா தெரிவு செய்து கொண்டார். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது அவர்கள் தொழில் செய்திருக்கிறார்கள், அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அடி வாங்கி இருக்கிறார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், உணவுகள் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கிறார்கள், ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகளின் ஊடாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் சொத்துக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த உலகத்தில் கஷ்டவாளிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், நோயாளிகளாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்,
ஆட்சி அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த விதமான ஆட்சியும் அதிகாரமும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பெரும் பெரும் அமைச்சர்களாக அமைச்சர்களுடைய சபைகளிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பொருளாதார திட்டத்தை இந்த உலகத்திலே வகுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பல மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், பல குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், எந்த விதமான குழந்தைகளும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். தாயையும் தந்தையும் இஸ்லாத்திலே கண்டிருக்கிறார்கள். தாயும் தந்தையும் இஸ்லாத்தில் இல்லாமல் நரகவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இவ்வளவு எந்த உலகத்தில் வாழுகிற போது ஒரு மனிதன் என்ன என்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், தியாகங்கள், சோதனைகள், இன்பங்கள், துன்பங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வருமோ அத்துணை துன்பங்களையும் இன்பங்களையும் இந்த உலகத்தில் நபிமார்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில நபிமார்களுடைய குடும்பமே இஸ்லாத்திலே இருந்திருக்கிறது. பரம்பரை பரம்பரையே நபிமார்களாக வந்திருக்கிறார்கள். சில ஆட்களுக்கு பரம்பரையே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகள் இல்லை. அவர பரம்பரையை காணல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காணல. வாப்பா இல்லை. இப்படி பலதரப்பட்ட சோதனைகளோடு இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், துன்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். சாதாரண தர மனிதன் இந்த உலகத்தில் என்ன துன்பங்களையெல்லாம் அனுபவிக்க மாட்டானோ அத்துணை துன்பங்களையும் அவர்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து என்ன செய்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாடும் நீங்களும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் இந்த உலகத்தில் எங்களை போன்று வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஆனா அவங்களோட பிரதானமான பணி என்ன அப்படி என்று கேட்டால் நுபுவத். அல்லாஹ்வோட கட்டளைய அந்த சமூகத்துக்கு உடனே சொல்றது, பாவத்தை கண்டா உடனே தடுக்கிறது. சிலை வணக்கத்துல மூழ்கி போன சமூகத்துக்கு சில வணக்கம் கூடாது அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறது. சும்மா ஒளிச்சு மறைஞ்சி அப்படி யோசிச்சு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் சொல்ல இயலாது. அல்லாஹ் எதை சொன்னானோ ஃபஸ்தா பிமா துமர், ஏவப்பட்டதை என்ன செஞ்சிடணும், அவங்க சொல்லிடணும். அதில் அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும், அவங்களோட உம்மா வாப்பா பாதிக்கப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா பாதிக்கப்பட்டார் தானே, ஏன் வாப்பா சிலையே செய்கிறவர், மகன் வந்துட்டு வேடாண்டார், பாதிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்தார், அவரை ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ருக்கையா உம்மு குல்தும் இஸ்லாத்துக்கு முதல் இஸ்லாத்தில் இல்லாத ரெண்டு பேருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. அபுலஹபுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொன்ன உடனே பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சாரு, அல்லாஹ் மனைவியையே காபிராக்கிவிட்டான், மனைவியே காபிராக்கிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பெற்றார், பிள்ளையே அல்லாஹ் நரகவாதி ஆக்கிவிட்டான். நீங்க பாருங்க சுபஹானல்லாஹ், இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய குடும்ப சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் நம்மளை விடவும் இந்த உலகத்தில் நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நபி என்பதிலும் அந்த நுபுவத்தை இந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்வதிலும் அந்த பிரச்சார பணியை முன்னெடுப்பதிலும் இறைவன் வகுத்த பாதை இபாதத் அது செய்யறதிலும் நம்மளை விடவும் முன்னுல இருக்கிறாங்க, நம்மளை விடவும் முன்னுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பொறுப்பு கூட, நமக்கு பொறுப்பு குறைய. ஆனா அவங்களுக்கு சோதனை கூட, நமக்கு சோதனை குறைய. சோதனை கூட இருந்தும் அல்லாஹ்வோட எல்லா கட்டளைகளையும் செய்தாங்க. நமக்கு சோதனை குறைய இருந்தும் நம்ம அல்லாஹ்வோட பெரும்பாலான கட்டளைகளை விட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கூட நமக்கு என்ன ஃபீலிங்கா, நம்ம என்னமோ அல்லாஹ்வுக்கு நன்மை சேர்க்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அசரை தொழுதாச்சு, மகரிப் இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் பள்ளியில் அந்த அல்லாஹ்வுக்கு நன்மை சேர்க்கிற மாதிரி தான் நம்மளோட ஃபீலிங் எல்லாமே, நமக்கு நம்மளோட மறுமைக்கு அப்படின்னு சொல்கிற ஃபீலிங் இல்லை. கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டோம்ன்றால் நம்ம நாளைக்கு மௌத்தாயினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். தஹஜ்ஜத்தை தொழுதுட்டோம் என்றால் சரி இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எப்படியோ சொர்க்கவாதி தான் அப்படித்தான்
நம்மட ஃபீலிங் எல்லாமே ஏன்னா அவங்களது அவங்களோட நிலைமை அவங்களோட வாழ்க்கை வித்தியாசம் நம்மட நிலைமை நம்மட வாழ்க்கை சரியான வித்தியாசம் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே பாருங்க அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்துல பிறக்க வைக்கிறான் குன் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லிலே இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சுவர்க்கத்துல அல்லாஹ் வைக்கிறான் அவர் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மௌத் ஆக்குறான் இந்த உலகத்துல அல்லாஹ் மௌத் ஆக்குறான் இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா இந்த மண்ணுக்கு மேல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த மண்ணை விட்டும் வானலோகத்துல அவரை வாழ வைக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹ்ட இந்த உலகத்துல நடக்க வேண்டிய திட்டங்கள் எப்படி அவன் திட்டம் போட்டானோ அப்படியே திட்டமாக போயிச்சு இந்த உலகத்துல முதலாவது அனுப்பப்பட்ட மனிதரை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சுவர்க்கத்துக்குள்ள வச்சான் அந்த சுவர்க்கத்துல இருந்து பக்கத்துல மனைவி அல்லாஹ் தஆலா கொடுத்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அலோட் பண்ணினான் இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி என்றார் மரத்தை காட்டி இந்த இருக்கிற மரம் அப்படின்னு மரத்தை அடையாளப்படுத்தி இதுக்கு கிட்ட மட்டும் போக வேண்டாண்டார் இதுக்கு கிட்ட மட்டும் போக வேண்டாண்டார் அல்லாஹ் போக வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர் உறுதியா தான் இருந்தார் ஆனால் அவர் மனைவி சேர்ந்து அந்த சுவர்க்கத்தில இருந்து கொண்டு வந்தாச்சு அவர் மனைவியும் சேர்ந்து சுவர்க்கத்தில இருந்து என்ன செஞ்சாச்சு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஷைத்தான் வெற்றி பெற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மனைவியும் தோல்வி அடைந்து உலகத்துக்கு வந்தாச்சு ஆனா தப்பு தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னித்து அவரை மௌத்தாக்கிட்டான் தப்பு தவறு செய்த தூண்டிய ஷைத்தானே அல்லாஹ் தஆலா மன்னிக்காம அவனுக்கு உயிரை கொடுத்தான் அவனுக்கு அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்தான் நீங்க மரண நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் நீங்க இந்த உலகத்துல வாழலாம் முடியுமான ஆக்களை நீங்க கெடுக்கலாம் எனக்கு கட்டுப்பட்ட யாரையும் நீங்க என்ன செய்யலாது கெடுக்க இயலாது என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா பாவமே செய்யக்கூடிய ஷைத்தானுக்கு கால அவகாசத்தையும் கூட்டி கொடுத்து ஆயுளையும் கூட்டி கொடுத்து தப்பு தவறு செய்யக்கூடியவன் அல்லாஹ் அப்படியே உற்றுகிறான் ஆனா நல்லவரை அல்லாஹ் தஆலா தண்டிச்சு உலகத்திலே என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிறான் நீங்க பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளைகள்ல தான் ஒருவர் இன்னொருவரை கொல்றார் முதல் குலை அங்கதான் உருவாகுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபிக்கு பிறந்த பிள்ளைகள் அப்ப இது யாருக்கு சோதனை நபிக்கு தானே சோதனை நபிக்கு தான் சோதனை அவருக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு ஆள கொண்டு அதை எப்படி புதைக்கிறது என்று தெரியாம திண்டாடி கொண்டிருந்த நேரம் அந்த தப்பு செய்த மனுஷனுக்கு அல்லாஹ் காகத்தை அனுப்பி காகத்தை சண்டை பிடிக்க வச்சு ஒரு காகத்தை ஒரு காகம் சாகடிச்சு அந்த காகம் இந்த காகத்தை எப்படி புதைக்குது அப்படி என்று பார்க்க வச்சு அல்லாஹ் தஆலா அதை இந்த உலகத்துல காட்டி கொடுத்தான் நமக்கெல்லாம் அல்ல அப்படி ஒரு சோதனையை தரலத்தான் இந்த உலகத்துல நமக்கு நம்மட மனைவி ஒரு சோதனையா இல்ல நம்ம எப்பயும் நம்மட மனைவியை ஒரு சாதனையாகத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படித்தானே நமக்கு நம்மட மனைவி எப்பயும் ஒரு சோதனையா தெரியல நமக்கு நம்மட மனைவி சாதனையா தான் தெரியுது நீங்க பாருங்க நம்மட பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துல எடுக்கிற சாதனை தான் நமக்கு சரியான ஒரு சாதனையா தெரியுது மறுமையில அதான் சோதனை நமக்கு அது வேற பிரச்சனை ஆனா இந்த உலகத்துல நபிமார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சோதனைகளாகவும் போயிச்சு சாதனைகளாகவும் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு மார்க்கத்துல நம்ம சும்மா பாருங்க இந்த உலகத்துல தொழாத பிள்ளைகளோட கோயிச்சிருக்கிறோமா பள்ளிக்கு வராத பிள்ளைகளோட கோயிச்சிருக்கிறோமா பள்ளிக்கு வராத பிள்ளைக்கு அடிச்சிருக்கிறோமா ஸ்கூலுக்கு போகலன்னா அடிச்சிருக்கிறோம் குரோமா சாக்கு போகலன்னு அடிச்சோமா அடிக்கல என்ன நினைக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய ஈர்ப்பு பற்று இந்த மார்க்கத்தில் இல்லை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஆனால் நபிமார்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தோடு தான் இருந்தாங்க அவங்களோட பிள்ளைகள் வாப்பா நபி என்று தெரிஞ்சு கொண்டு தான் மறுத்தாங்க
சில நேரம் உம்மாவும் காரணமா என்ன செஞ்சாங்க போனாங்க இப்படியான குடும்ப சூழல்களை என்ன செய்யலாம் நீங்க நிறையவே நபிமார்களுடைய வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க யூசா இப்னு நூன் என்று சொல்லுகின்ற ஒரு நபி புகாரியில் 3124 இந்த ஹலீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இந்த மீனை எடுத்துட்டு போனாரே ஒருவர் அவரே நிறைய வரலாற்று அறிஞர்கள் செய்றாங்க அவரு நபிதான் அப்படின்னு சொல்றாங்க யூசா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய இந்த நபி என்ன செய்கிறார் என்றால் ஒரு நாள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஸா நபியும் மினல் அம்பியா நபிமார்களிலே உள்ள ஒருவர் யுத்தத்துக்காகவே என்ன செய்றார் யுத்தம் செய்கிறார் யுத்தம் செய்கிற போது ஃபகால லி கௌமிஹி தண்ட கூட்டத்துக்கு பார்த்து சொல்றார் லா யத்பனி ரஜுலுன் மலக்குன் புதுஆ இம்ராத்தின் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிச்சு அந்த மனைவியோடு இல்லறத்தில் இணையாத யாருமே எங்களோடு யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் எங்களோடு கல்யாணம் முடிச்சு மனைவியோடு இல்லறத்தில் இணையாத யாருமே நம்முடைய யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம் கலந்து கொள்ள வேண்டாம் வலா அஹதுன் பனா புயூத்தன் வலம் யர்ஃபா சுகூஃபஹா வீட்டை கட்டி கூரமட்டம் வரைக்கும் வீட்டை கட்டிட்டு கூரை அடிக்காத யாரும் நம்முடைய யுத்தத்துக்கு வர வேண்டாம் கூரமட்டம் வரைக்கும் கட்டிக்கிட்டு கூரை போடுறதுக்கு அண்ணா இன்னு இருக்கும் அப்படியான நிலைமையில் உள்ள யாரும் நம்மளோடு என்ன செய்ய வேண்டாம் வர வேண்டாம் வலா அஹதுன் இஸ்தரா கனமன் அவ் ஹலிஃபாத்தின் வஹுவ யன்தஸிரு விலாதஹா ஆடுகள் ஒட்டகங்கள் கால்நடைகள் அதை வாங்கி வளர்த்து அது குட்டி போடுகின்ற அந்த நிலைமையில் இருக்குகின்ற உறவுகள் யாரும் நம்மளோடு என்ன செய்ய வேண்டாம் வர வேண்டாம் ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை வாங்கி அந்த குட்டி போடுற பருவத்தில் இருக்கும் அண்ணா இன்னாண்டு குட்டி போட போகிற மாதிரி இந்த நிறமாசம் என்று சொல்லுவோமே அப்படியான பருவத்தில் அந்த ஆட்டை ஒட்டகங்களை விட்டுட்டு வாரவங்க நம்மளோடு என்ன செய்ய வேண்டாம் வர வேண்டாம் அப்படி என்று அந்த நபி என்ன செய்கிறார் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் ஏன் இப்படி ஒரு பிரச்சாரம் செஞ்சார்னு பாருங்க இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் மனைவி மீது சரியான ஒரு ஆசை இருக்கும் ஏன் யுத்தத்தில் வந்தாலும் அவனுடைய சிந்தனை எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் மனைவியில் தான் இருக்கும் அப்படி அநியாயத்துக்கு அடுத்த நாள் வந்திக்கலாம் தானே அநியாயத்துக்கு கல்யாணம் முடிச்சத வாழ்ந்து போட்டு வந்திக்கலாம் தானே ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு சாகிறது நல்லந்தானே அவன் மைண்ட் செட்டிங் எல்லாமே அவன் குடும்பத்தில் மனைவிட்ட தான் இருக்கும் அப்போ அவன் வந்து ஒழுங்காக யுத்தம் செய்வானா போராடுவானா வாழ தூக்குவானா வாழ்க்கையை பார்ப்பானா அவன் பிரச்சனை வாழ்ல இருக்காது வாழ்க்கையில தான் இருக்கும் அந்த யுத்தம் உருப்படியா போகுமா அந்த யுத்தத்தை வென்றுவாங்களா அந்த நபியுடைய சிந்தனையை பாருங்க சுபஹானல்லாஹ் கல்யாணம் முடிச்சு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாத எவரும் எங்களோடு இந்த யுத்தத்தில் பங்கு பட்டாதங்க விட்டுருங்க வர வேண்டாம் ஊட்ட கட்டி கூரைய போடுற நிலைமையில மனுஷன் கடைசி ஆசை அதுதானே இவ்வளவெல்லாம் கட்டி வந்துருவாங்க கட்டிக்கிட்டு அந்த கூரை போடுற நேத்தையில படுற அதாபு இருக்குதானே அவன் படுற பாடு இருக்குதானே அவன் கேட்டு மசூரா சொல்லி அதை கொத்தி இதை கொத்தி அந்த பாஸ் அதை பழுதாக்கி இந்த பாஸ் இதை பழுதாக்கி எப்படியோ ஊட்ட கட்டி வந்து அந்த கூரை போடுற கட்டத்தில் அந்த கூரையை போட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு சோத்தை கறியை ஆக்கி சாப்பிட்டு போட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமூத்து நமக்கு மார்க்கம் ஐனான வாரதுன்னா நமக்கு மார்க்கம் ஊடு கட்டக்குள்ள துவா முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பாடு இடையிலாம் நம்மட கட்டி தானே ஊடு போ கட்டக்குள்ள துவா கேட்கறது இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் இருக்கிறாங்க மௌலையை கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டுறதும் யாசின் ஓதுறது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லா அருள் செய்தவர்களை தவிர அப்ப அல்லா கிட்ட கேட்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கேட்கிற யாரெல்லாம் ஊடு கட்ட போறோம் உனக்கு தெரியும் எப்படியோ இந்த வீட்டை கட்டி முடிச்சு தந்துடு அப்படின்னு வீட்டை கட்டினதுக்கு பிறகு அடிப்பான் ஒரு பெருமை பாருங்களேன் இவ்வளவு இருக்குதானே நம்மட ஐடியால கடைசியில சொல்லுவான் இந்த பிளானிங் அது நல்லா கட்டிங்களாப்பா இப்படி காத்து ஜில் ஜில்லுன்னு வருகுது
அது அவனுகளை பிடிச்சிருந்த இன்ஜினியர் மாற பிடிச்சி ஒன்றுமில்லை. அவனே சும்மா அந்த சீமந்தக்கும் கம்பிக்கும் கணக்கை பார்த்து காசு அடிக்கிறவனுகள் தான். நம்ம முழு மூச்சா நின்று கட்டின பாருங்க அப்படின்னு விட்டுருவான். அவட பெருமையே அப்பதான் வெளியாகும். ஊட்ட கட்டி முடிஞ்சதுக்கு பிறகுதான் இது நம்மட ஐடியாண்டுவான், நம்மட ஐடியாண்டுவான். பாருங்க நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு சோதிக்கப்படுறதுக்கு அவரோட சமூகம் தான் காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு பயம் பண்ணி கொண்டிருக்கிறார். சமூகத்துக்கு பயம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள கேட்டாங்க ஒரு கேள்வி, இந்த உலகத்துல அறிவுகள்ல யாரு சிறந்தவர் அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நம்ம தான்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அறிவாளி அப்படின்னாரு. அல்லாஹ்க்கு பிடிக்கல, அல்லாஹ்க்கு இது பிடிக்கல. அல்லாஹுத்தால அப்பதான் சொன்னான், நீங்க போகணும் யார்கிட்ட, ஹலீர் என்று சொல்லுகின்ற ஒருவர் இருக்கிறார். அப்பதான் இவர் அந்த மீனெல்லாம் எடுத்துட்டு போனாங்களே, இவர் தான் மீனை தூக்கிட்டு போனவர். அங்க போய் என்ன செய்யணும், அவரோட நீங்க பயணம் போகணும் அப்படி என்று அல்லாஹ் அனுப்பினான். நீங்க பாருங்க, உண்மையிலேயே அல்லம ஆதம லஸ்மா குல்லகா, அல்லாஹுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தான். அவன் நபிமார்களுக்கு அறிவில்லாம இருக்காது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்க யாரு அறிவாளி அப்படி என்று கேட்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, நான் தான் அறிவாளி அப்படின்னு. அல்லாஹ்வுக்கும் நான் தான் அறிவாளி அப்படி என்றது பிடிக்கல. அப்பதான் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அப்பதான் சோதிக்கப்படுறார் சுபஹானல. அப்பதான் நடைபாதை ஸ்டார்ட் ஆகுது, மீனோட பயணம் ஆகுது, கப்பல்ல ஓட்ட போடுற காட்சி, விளையாடிட்டு இருந்த சிறுவனை கொல்ற காட்சி, விழப்போற சுவரை தூக்கி சாத்துற காட்சி. இதுக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுமை இல்லை. நல்ல கப்பல்ல ஏன் ஓட்டைய போடணும், சும்மா நின்ற பிள்ளைய ஏன் கொல்லணும், விழப்போட சுவர் சாப்பாடு கேட்டு தராத சமூகத்துக்கு ஏன் உதவி செய்யணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுக்கடுக்காத கேள்விகள். இதுக்கு மேல உங்களோடு எனக்கு பயணம் செய்ய இயலாது, நீங்க பொறுமைசாலி இல்லை அப்படி என்று விளக்கத்தை சொல்லி அனுப்பிய வரலாறு தெரியும். நீங்க பாருங்க, இந்த இவரோடு போனவர் தான் ஊட்ட கட்டி கூரையை அடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கின்ற யாரும் என்ன செய்யாதுங்க, வந்துடாதங்க. எப்படி பிசினஸ் எல்லாம் போகுது, மாஷால்லா எல்லாம் பக்கா பிளான் பண்ணிட்டேனே நான், அதனால எனக்கு மற்றவங்க மாதிரி இல்லை. நான் எனக்கு தெரியும் என்ன வரப்போகுது என்ன போகுது. இந்த கொரோனாக்கு முதல் நான் யோசிச்சேன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும் அப்படின்னு நான் யோசிச்சேன் தான். ஆனா நம்ம மாஷால அதுல தப்பி, நான் போட்ட திட்டத்துல நான் தப்பி. இந்த அல்லாஹ் மறந்துடுவா மனுஷன், தோத்துட்டான்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா, அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் தான் இந்த சோதனையை கொடுத்தான், இனி யாரத்தான் அந்த சோதனை விட்டு வச்சிச்சு, உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சு, இனி நம்மளை உடுமாண்டுவான், வெண்டா சொல்லுவான், தன்னை புத்திண்டுவான், தோத்த அல்லாஹ் கிட்ட போட்டுருவான். எல்லாத்திலையும் தான், எல்லா நிலைமைகளையும், பொருளாதாரத்திலையும் சரி, ஊட்டுலையும் சரி, ஐடியாவிலையும் சரி, வர்த்தகத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பிள்ளை நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வந்திருப்பான். யாரு மாஷால்லா இரவு பகல பிள்ளைக்கு ரெண்டு நாள் எடுத்த கிளாஸ் இந்த புக்குண்டு வந்துட்டான்டுவான். அல்லாஹ் மறந்துடுவான், கெட்டித்தனத்தில் அல்லாஹ் மறந்துட்டு எது எட்ட முடியாத காரியமா இருக்கோ அல்ல அல்லாஹ்வுல போட்டு என்ன செஞ்சிடுவான். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், கடல்ல போகக்குள்ள கப்பல் பிறல போனா மனுஷன் அல்லாஹ்வை அழைக்கிறானாம். அவன் அதுல இருந்து தப்பி வந்துட்டா, நான் தப்பி வந்துட்டேன் அப்படி, இது எல்லாமே எந்த அறிவால நடந்தது அப்படி என்று மனிதன் சொல்லுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனும் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் இந்த இன்றைக்கு நம்ம சொல்லலாம், இந்த வாகனத்தை வாங்கி வச்சுட்டு யுத்தத்துக்கு வரவானான்னு சொல்லலாம். ஏன்னா வாகனத்தை வாங்கி ஓடாட்டி எவ்வளவு பெரிய அதாபாரிக்கும், அதைத்தான் சொல்றாரு. ஒட்டகம் குட்டி போடுற தருணத்தை காத்துக்கிட்டு இருப்பான், எத்தனை குட்டி போடுமோ தெரியாது, வெள்ளை போடுமோ சோப்பு போடுமோ, அந்த காலத்துல அதுதானே. அப்படியான மனநிலைமையோடு இருக்கிறவர் யாருமே நம்மளோடு வர வேண்டாம் அப்படி என்று சொல்லி போட்டு உடனே இந்த யூசா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய இந்த நபி இந்த சூரியனை ஃபக்காலலி ஷம்ஸ் சூரியனை பார்த்து சொல்றார். அப்ப இந்த யுத்தம் நடக்க போது அசருக்கு கிட்டவாயிற்று, யுத்தம் இவங்க மூன்று பேரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அசருக்கு கிட்டவாயின உடனே இந்த சூரியனை பார்த்து சொல்றார், இன்னக்க மஅமூரத்துன் வான மஅமூரும், நீயும் அல்லாவினால் ஏவப்பட்ட ஆள், நானும் அல்லாவினால் ஏவப்பட்ட ஆள். சூரியனுக்கு என்ன ஏவப்பட்டிருக்குது,
மறையோடும் உதிக்கோடும் மறோடும் போகோடும் இது அல்லாஹ் சூரியனுக்கு கொடுத்த கட்டளை. அவர் சொல்றார், நீயும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் படிதான் இயங்கி கொண்டிருக்கிறாய், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் படிதான் செய்கிறேன் இயங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்து அல்லாஹும்மா ஹபிஸ்ஹா அல்லாஹும்மா ஹபிஸ்ஹா அலைனா, யா அல்லாஹ் இது அப்படியே வை, ஏல இந்த மகரிபாயிட கூடாது, அஸ்ஸருடைய நேரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சூரியனை பார்த்து சொன்ன உடனே சூரியன் அப்படியே நிற்குது, சூரியன் அப்படியே இருக்குது, சூரியன் மறையல. எது வரைக்கும் என்றால் ஃபஹுபிஸத் ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிற வரைக்கும் அந்த சூரியன் அப்படியே நின்றது. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிற வரைக்கும் அந்த சூரியன் அப்படியே நின்றது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ யுத்தத்தில் வெற்றி கிடைச்சாச்சு, யுத்தத்தில் வெற்றி கிடைச்ச உடனே எல்லா கனிமத்துக்களும் அப்படியே ஒன்று சேர்க்கப்படுகிறது. யுத்தத்தில் கிடைச்ச கனிமத்து பொருட்கள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்த உடனே நெருப்பு அப்படியே வந்துச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட நெருப்பு அதுக்கு போதாது, இன்னும் நெருப்பு இருக்குது, போகல நெருப்பு. அப்பதான் நபி சொல்றார், இன்ன ஃபீக்கும் உலூலன், உங்கள்ல யாரோ ஒருவன் மோசடிக்காரன் இருக்கிறான். ஏண்டா அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு முன்னர் உள்ள சமூகம் எல்லாமே யுத்தம் செய்யணும், நபிமார்களோடு போராடணும், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்ச உடனே கிடைக்கிற கனிமத்தெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்த உடனே அப்படியே வானத்தில் இருந்து நெருப்பு வரும், அப்படியே நெருப்பொண்டு வரும், நெருப்பொண்டு வந்து அப்படியே கனிமத்தை எல்லாம் சாப்பிட்டுரும். சாப்பிட்டு முடிஞ்சோன்னா யுத்தம் முடிஞ்சு போயாச்சு, இவ்வளவுதான். இப்போ இந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் இந்த நபியுடைய காலத்தில் அப்படியே குமிச்சு வச்சிருக்கிறாங்க, வந்த நெருப்பு சாப்பிட்டது போகல அப்படின்னா யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை திருடி இருக்கிறார் அப்படி என்று நபி சொன்னார். சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லா குடும்பத்தை சேர்ந்த தலைவர்மார்களையும் கூப்பிட்டு, இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்ற கையில ஒவ்வொரு கோத்திரங்களாக வந்து சத்திய பிரமாணம் செய்யணும், எங்கட சமூகம் யாருமே இதை எடுக்கல அப்படின்னு நீங்க பையச் செய்யணும். இப்ப எல்லா அந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு கோத்திரங்களும் வந்து இந்த யூஷா இப்னு நூன் என்று சொல்லுகின்ற அவருடைய கையில பைய செய்யறாங்க. அப்ப பார்த்தா ஒரு ஆளுடைய கையில நபியுடைய கையோடு அவர கை ஒட்டிக்கிட்டு, ஒட்டினவன சொன்னாரு, உங்களோட சமூகத்துல உள்ளவங்க தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க தானே தலைவர், உங்களுக்கு கீழால உள்ளவங்க தான் இதை திருடி இருக்கிறாங்க, இப்ப உங்களோட சமூகத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பைய செய்யுங்க அப்படின்னு. இப்ப அதுல உள்ள ஒவ்வொரு ஆக்களாக பைய செய்யக்குள்ள அதுல உள்ள இரண்டு மூன்று பேருடைய கை நபியுடைய கையோடு என்ன செஞ்சு ஒட்டிட்டு, அப்ப ஆக்கள் தெரிவிட்டு கள்ளர்கள் இவர்கள் தான், யுத்தத்தில் கனிமத்தை திருடியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அம்புட்ட உடனே திரும்ப அதையெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு திருடி இருந்தாங்கண்டா, இந்த மாட்டுடைய தங்கம், மாட்டுடைய தலை இருக்குதானே, அதிட அளவுக்கு தங்கத்தை திருடி இருந்தாங்க. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க, அதை கொண்டு வச்ச உடனே அப்படியே நெருப்பு என்ன செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கனிமத்தை ஹராமாக்கி இருந்தார். நீங்க யோசிங்க, நீங்க நம்மளுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அந்த சமூகங்கள் அந்த சமூகத்தோடு வாழ்ந்த சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு கனிமத்துக்கள் கூட ஹராம், சாப்பிட இயலாது, எடுக்க இயலாது, யூஸ் பண்ண இயலாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்னுடைய சமூகத்துக்கு இந்த கனிமத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கினான், எனக்கு முன்னர் உள்ள சமூகத்துக்கு அல்லாஹ் அதை தடை செய்தான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சமூகத்துக்கு இது ஹலால், அவர் முன்னால் உள்ள சமூகத்துக்கு எல்லாருக்கும் இது ஹராம். நீ யோசிச்சு பாருங்க, நீங்க யுத்தம் செய்யற நேரத்தில் அந்த யுத்தத்தில் எதுவுமே லாபம் இல்லை,
எதுவுமே லாபம் இல்லை. சஹாபாக்குடைய காலத்துல யுத்தத்துல போனா தெரியும், போனா உசுறு குத்தப்பட்டா உசுறு போயிடும், திரும்ப வந்தா என்ன செய்யலாம், கனிமத்தோடு வரலாம் என்ற சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த காலத்துல உள்ள நபிமார்களுடைய சூழல் என்னன்னு கேட்டா, நீங்க போனா வெட்டுப்பட்டாலும் சரி, குத்துப்பட்டாலும் சரி, குற உயிரோடு இருந்தாலும் சரி, திரும்ப வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்ற ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்தது என்பதை நானும் நீங்களும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பேரை சொல்லி, அவங்களோட குடும்ப சூழலை சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதாரணம் காட்டுறான். எல்லாருக்கும் தெரியும், லரவல்லாஹு கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுறான். இந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, 950 வருடம் தஅவா பிரச்சாரம் செய்கிறார், ஆசை ஆசையாக திருமணம் முடித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரும் சோதிக்கப்பட்டாங்க. சில நேரங்களில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அழிக்கப்பட்ட சமூகம் அவங்களோட வரலாறு வாருகிற போது அந்த மலக்குமார்கள் வந்து அந்த மலக்குமார்களோடும் தகாத முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு என்று ஒரு பலமான ஒரு குடும்பம் இருந்திருக்கணுமே என்றார். அப்ப அவருக்கு குடும்ப பின்னணி இல்லை. ஏன் இல்லைண்டா, நம்ம இந்த நபிமார்களுடைய குடும்ப சூழலை எல்லாம் யோசிச்சு பார்த்தால் நமக்கும் அவங்களோட லைஃபுக்கும் செட் ஆகாது. ஏன்னா நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒரு லைஃப், நம்ம எல்லாம் ஒவ்வொரு வெஸ்டர்ன் கல்ச்சரல்ல உள்ளவர்களோட லைஃப் தானே நம்மளோட தலைக்குள்ள இருக்குது. நபிமார்களுடைய லைஃப் அப்படி இல்லையே, அவங்க ஒரு ஊர்ல பிறப்பாங்க, என்னொரு ஊரில் வாழுவாங்க, பிள்ளைகளை எங்கேயாவது பெப்பாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதான நபிமார்களுடைய வாழ்க்கை, எங்கேயோ ஒரு மண்ணில் பிறந்து, அப்படிதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் ஒரு மண்ணில் பிறந்து மனைவியை கூட்டிட்டு வந்து கௌபாவில் விட்டுட்டு அப்படியே போய் சிரியாவில் போய் என்ன செஞ்சார், மௌத்தாயினார். அவங்களோட லைஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தா நமக்கும் அவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபீ இப்ராஹிம், அந்த ரெண்டு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்குது அப்படினு சொல்றான். நமக்கு அவங்களோட வாழ்க்கை லைஃப் எல்லாம் செட் ஆகவே ஆகாது, ஏன்னா அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு நாடு, ஊடு, தேசம், சமூகம் என்பதற்கு அப்பால் ஈமான், இஸ்லாம், ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த போதனை மட்டும்தான் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நம்மளும் வாயால் அப்படிதான் சொல்றோம், இந்த மண்ணில என்னத்தை நாங்க பெருசா சாதிக்க போறோம்னு சொல்றோம், மண்ணுக்கு கீழே தானே நம்மட முடிவுன்னு சொல்றோம். ஆனா இந்த மண்ணுக்கு மேல உள்ள லைஃப் நம்மள மாற விடுவதில்ல. அவங்கட இந்த மண்ணுக்கு மேல உள்ள லைஃப் ஒரு லைஃபே இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நீங்க யோசிங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர மகனை ஆசாசியா பெத்தார் தானே, அவர மகனை எத்தனை தடவை பார்த்திருப்பாரு லைஃப்ல, எத்தனை தடவை நினைக்கிறீங்க, கூடையா இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கங்காட்டிலும் கூட, இந்த பிறந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தார்னு நினைக்கிறீங்களா, அவர குடும்ப சூழல் எப்படி சூழல் தெரியுமா, சுபஹானல்லாஹ். நீங்க பாருங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில, பெரிய ஒரு செய்தியில அவர குடும்ப சூழலை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான் பாருங்க. அதுக்குள்ள அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பது வேறு. புகாரியில 3364வது செய்தி பாருங்க. இந்த ஹதீஸ்ல இப்படி ஆரம்பிக்குது, அவ்வல மத்தகத நிசாஉ அல் மன்திக மின் கிபலி உம்மி இஸ்மாயில், முதல் முதலாவது இடுப்புல பட்டி கட்டுற அந்த முதல் ஆரம்பிச்சதே இஸ்மாயிலுடைய உம்மா யாரு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த பெண்கள் பட்டி கட்டுற இது இருக்குதானே இடுப்புல, அந்த காலத்தில் இருக்கு இடுப்பு வேற உடம்பு வேற கட்டுறதல்ல, சும்மா கட்டுற அப்படி பட்டி கட்டுறது ஆரம்பிச்சதே அந்த காலத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். ஏன் ஆரம்பிச்சான்னா, அவக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட வாழ்ற காலத்தில் இவன் எங்கே போறா வாராண்டு அவட காலடிய
தெரியாம மறைச்சிடுறதுக்காவே என்ன செய்யும், அப்ப பட்டி என்ன செய்யும், நடந்துட்டு போக பின்னால அழிச்சிட்டு போகும், கால்பாதத்தை என்ன செய்யும், அழிச்சிட்டு போகும். முதலாவது பட்டி கட்டிய பெண் அவர்தான். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமன் அவர்கள், நான் அந்த வரலாறு சொல்ல வரல, இந்த குழந்தையை பெற்று எடுத்த உடனே அல்லாஹ்ட கட்டளை நீங்க வந்தன செய்யணும், இந்த கட்டாந்தரம் மண்ணில உற்றுணும். உருற நேரத்தில தண்ணி இல்லை, கொஞ்சம் ஈத்தம்பலம் கொஞ்சம் தண்ணியோட மனைவியை கூட்டிட்டு கொண்டு வந்து உடுறாங்க. மனைவி கேட்கிறா, எங்க போறீங்க, எங்க போறீங்க, எங்க போறீங்கன்னு கேட்கிறா. அவரு எந்த பதிலையும் அவர் சொல்லல, திரும்பி கூட பார்க்கல. அந்த ஹதீஸ்ல வருகுது, திரும்பி கூட பார்க்கல. நீங்க சும்மா யோசிங்க, அவர குடும்ப சூழலை, நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு தலையெல்லாம் பழுத்து, தாடியெல்லாம் நரைச்சு, ஒரு 50, 55, 60 வயசு வைங்க, 50 வயசு வைங்க, உங்களுக்கு பிள்ளையே இல்லைண்டுங்க. கோடிக்கணக்கில் இந்தியாவில் மருத்துவம் செய்யறாலும் ஓடி போறோம், கோடியை கொடுத்து குழந்தை வேணும். அப்படித்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, வயசு போன காலத்தில் கொடுத்தான். கொடுத்த ரப்புல் ஆலமீன் தூக்கிட்டு வாங்க, இப்ப இருக்கிற ஜம்சம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தை விட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். விட்டுட்டு போறாரு, குடும்ப சூழல் விட்டுட்டு போறாரு. மனைவி கேட்கிறான், என்ன, ஏன், என்ன காரணம், ஒரு வார்த்தை பேசல. அந்த ஹதீஸ் புல்லா வாசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை பேசல, திரும்பி கூட பார்க்கல, திரும்பி கூட மனைவியையும் பிள்ளையையும் திரும்பி கூட பார்க்கல. சகோதரர்களே, போறாரு, போய் மறைவான ஒரு இடத்துல நிற்கிறார், மனைவியையும் பார்க்கல பிள்ளைகளும் பார்க்கல, மறைவா ஒரு இடத்துல இருந்து. நீங்க யோசிங்க, நீங்க நம்ம ஒரு மாற்று மத உறவுகளுக்குள்ள நம்ம மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் வாழ்றாங்கண்டா, அவங்கள தனியை விட்டுட்டு போக மாட்டோம். சிசிடி கேமராவை போட்டு, உமாவை கூட்டி, வாப்பாவை கூப்பிட்டு, வேலைக்காரிய வச்சு, இன்னும் ரெண்டு பேரை பாதுகாப்புக்கு வச்சு தான் விட்டுட்டு போவோம். அதுவும் ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையையும் உமாவையும் கொண்டு வந்து உர்றாரு, ஒன்றுமே இல்லை, மனுஷனே இல்லைங்க, மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு பூமி, தண்ணி இல்லாத பூமி, கட்டாந்தரை மண், கட்டளை மட்டும்தான் அல்லாட விட்டுட்டு போங்க. மனைவி கேட்டா, கொஞ்சம் ஈத்தம்பலம் கொஞ்சம் தண்ணி, எங்க போறீங்க நீங்க, பேசல. எப்படி பேச மனசு வரும், எப்படி மனசு வரும், நான் போறேன் இதுதான் சொல்ல போவுக்குள்ள மனைவி கேட்கிறா, அல்லாட கட்டளை ஆண்டு ஆண்டாரு, அப்ப நீங்க போங்க, அவனுங்களை பார்த்து போவான்னு சொன்னது மட்டும்தான். புள்ள அழ ஆரம்பிக்குது, இருந்த தண்ணி தீந்து போச்சுது 7 தடவை. அந்த ஹதீஸ்ல வருகுது, தண்ட மேலாடைய தூக்கி கொண்டு ஒரு ஆம்புள்ள எப்படி ஓடி ஓடி அலைவானோ அதே போன்று 7 தடவைகள் சஃபாவிலிருந்தும் மருவாவிலிருந்தும் தண்ணியை தேடி தேடி ஓடுறான். ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது, யாருமே இல்லாத நேரம் சத்தம் கேட்கக்குள்ள அவ சொல்றா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்ன தைரியப்படுத்தி கொண்டு தண்ணியை இருக்கக்குள்ள பச்சிலம் பிள்ளைகளோட யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும், என்ன சோதனையா இருக்கும், நீங்களாம் ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்கிற நேரம் தான் அது. ஒரு வார்த்தை பேசல, அந்த சத்தம் திரும்ப கேக்குது, காதை கொடுத்து கேட்கிற சொல்ற, காதை கூர்மையாக்கி கேட்டேன், ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் அவ சொல்ற, அல்லாஹ் நாடி எங்களுக்கு உதவி செய்தால் செய்யலாம் அப்படின்னா. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்ட காலால தோன்றார், தோண்ட குலதான் நீர் என்ன செய்து வருகுது, தன்ட காலால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றார், அப்பதான் நீர் வருகுது. அப்ப கூட யாரும் வரல அந்த இடத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக குல துவா கேட்டுட்டு போறார், யா அல்லாஹ், யாருமே இல்லாத பூமியில விட்டுட்டு வாரு, உன்னை மட்டும் நம்பித்தான் விட்டுட்டு வாரு. திரும்பாம போனவர், திரும்பி பார்க்காம போனவர், யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் திரும்பி பார்த்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார். அல்லாஹ் அந்த துவாவை குர்ஆன்ல அப்படியே சொல்றார், அல்லாஹு தஆலா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஜர்இன், விவசாயம் விளைச்சல்கள் இல்லாத இடத்தில் யா அல்லாஹ், என்ற குடும்பத்தை நான் உன்னை நம்பி விட்டுட்டு வாரு, என்ற சந்ததிகள் எல்லாம் தொல வேண்டும், உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. போனவர் 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 தான் வ
வரல, பிள்ளையையும் மனைவியையும் பார்க்க வரல. அந்த ஹதீஸை நீங்க படிச்சு பார்த்தா விளங்கும். திரும்ப வாராரு, ஃபர்ஸ்ட் டைம் அந்த புள்ள ஓடி திரியிற பருவத்தில் வாரார். அப்பதான் இன்னி யாரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபத்துர் மாதா தரா, உன்னை அறுக்கிறதுக்கு கனவு கண்டேன் மகனே, உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாரு. அறுக்க அருங்க வாப்பா, என்ன நீங்க பொறுமையாளர்களோடு கண்டுகொள்ளுவீங்கன்ற சம்பவம் நடக்குது. அதோட இப்ராஹிம் தான் போயிட்டார், அதோட போயிட்டார். நீங்க கூட இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? போயிட்டார். போனவரு 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 இல்லை அந்த சூழல்ல. அதுக்கு பிறகு ஆக்கெல்லாம் வந்து தண்ணியை கண்டு பறவைகள் வந்து அங்க குடியேறாங்க தானே. அந்த சூழல்ல உள்ள மக்களுடைய பேச்சியை கண்டு இஸ்மாயில் பேச்சு பழகிறார். நம்மட புள்ள நம்மட வாப்பா இங்கிலீஷ் பேசி, உமா இங்கிலீஷ் பேசி, நம்மட குடும்பம் பேசித்தான் பிள்ளைக்கு பழக்கம். ஆனா இஸ்மாயில் இஸ்லாத்துக்கு அங்க வந்து சேர்ந்த மக்கள் பேசுற பேச்சை கேட்டுதான் அவருக்கு பேச்சு பழக்கம். எப்படி சூழல், எப்படி சூழல்! சுபஹானல்லா. அந்த இடத்துல இஸ்மாயில் இஸ்லாம் வளர்ந்து பெரிய ஆளாயின உடனே வாப்பா இல்லை, இப்ராஹிம் இஸ்லாம் இல்லை, உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே உம்மா மௌத்தாயிட்டோம். உம்மா மௌத்தாயிட்டா, வாப்பா இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை. என்ன சூழல் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் நிலைமை. உம்மாட வா ஜனாசாவுக்கு வாப்பா இல்லை, வாப்பா திரும்ப வாரார். ரெண்டாவது கட்டம் போனார் தானே, ஒரு தரம் வந்தார். எப்ப மகன் சின்ன பருவத்தில் நடந்து திரிகிற பருவத்தில் வந்தார். பெரிய ஆள் ஆகி உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே உம்மா மௌத்து தெரியாதுதானே தோழர்களே, மௌத்தா ஹயாத்தா ஒன்றும் தெரியாது. அவர் சிரியாவுக்கு போயிட்டார், அங்கதான் பிரச்சாரம் நடக்குது. இந்த நேத்தையில திரும்ப வாராரு, வீட்டை வந்து பார்க்கறாரு. வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கிறார், மருமகன். வைஃப் இல்லை, மகன் இல்லை. மருமகள்கிட்ட கேட்கிறார், மருமகள்கிட்ட கேட்கிறார், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அவரை பத்தி சொல்ற நேரம் சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்க வந்து மருமகளை சந்திச்சு மருமகள்கிட்ட கேட்கிறார், உங்களோட மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? இஸ்மாயில் இஸ்லாம். உங்களோட மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மருமகள் சொல்றா, எங்களோட மாப்பிள்ளை எங்களுக்கு சாப்பாடு தேடி போயிட்டாரு. ஒரு நபியுடைய குடும்பத்தின் ஒரு தியாக வரலாறுக்கு சொந்தமான குடும்பத்துடைய நிலைமை. மருமகள் சொல்றா, எங்களோட மாப்பிள்ளை எங்களுக்கு சாப்பாடு தேடி போயிட்டாரு. பல வருஷத்துக்கு பிறகு வாரார், மகனை சந்திக்கல. ஆசை ஆசையா கிடைச்ச பிள்ளைய சந்திக்கல. வந்து மகனை பத்தி விசாரிக்கிறார், மகன் வெளியில போயிட்டார். அப்ப கேட்கிறாரு, உங்களோட குடும்ப நிலைமை எப்படி போகுது அப்படின்னு கேட்டார். மகள் சொன்னா, மருமகள் சொல்றா, ரொம்ப கஷ்டத்துல போகுது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறோம், சரியான கஷ்டமும் அப்படின்ட்டு, சோதனையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மருமகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபைதா ஜா ஜௌஜுகி ஃபக்ரஇ அலைஹிஸ்ஸலாம், உங்களோட மாப்பிள்ளை வந்துட்டாரென்றால் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, வக்கூலி லஹு யுகையிர் அத்தபத்த பாபிஹி, அவருடைய கதவை நிலைவாசல மாத்த சொல்லுங்க அப்படின்றார். ஃபலம்மா ஜாஅ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஅன்னஹு ஆனஸ ஷைஅன், இஸ்மாயில் திரும்ப வாரார். வீட்டுல யாரோ வந்து போன மாதிரி அடையாளம் ஒன்று விளங்கு. தெரியும் தானே, வீட்டுக்கு யாரோ வந்து போனா ஒன்று ஸ்லீப்பர் இருக்கும் அல்லது நடைபாதைகள் இருக்கும், ஏதோ ஒரு அடையாளம் விளங்குது. அப்ப வாப்பா இல்ல, வாப்பா போய்த்தார். இவ்வளவுத்தை கேட்டுட்டு எப்படி உங்களோட லைஃப் போகுது, கஷ்டத்துல இருக்கிறோம், சரியான வறுமையில் இருக்கிறோம், நல்லாவே இல்லை, சரியான சோதனை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு சொன்னோட, உங்களோட மாப்பிள்ளை வந்தார்ன்ற சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். போகுள்ள சொல்லிட்டு போறார், இந்த வாசப்படிய கதவை மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்ப இஸ்மாயில் இஸ்லாம் வாரார், வாப்பா இல்ல, வாப்பா போயிட்டார். இஸ்மாயில் இஸ்லாம் வந்தவன பாக்குறாரு, வீட்டுக்கு யாரோ வந்து போன மாதிரி அடையாளம் இருக்குது. ஹல் ஜாஅக்கும் மின் அஹதின்,
யாராவது நம்மட வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு மனைவிட்ட கேட்கிறார். காலத் நாம் ஆம் ஒரு ஆள் வந்தார். ஜானா ஷைகுன் கதா வகதா, ஒரு வயசு போல ஒரு கிழவர் வந்தார், ஒரு வயசு போல ஒரு கிழவர் வந்தார். ஃபஸாலனா அன்கஃப அக்பர்துஹு, உங்களை பற்றி அவர் கேட்டார், நான் எல்லா செய்திகளையும் சொன்னேன். ஃபஸாலனி கைஃப ஐஷுனா, நம்மட வாழ்க்கை எப்படி அப்படி என்று விசாரித்தார். ஃபஅக்பர்துஹு, நான் அவர்கிட்ட சொன்னேன் நாங்கள் சரியான கஷ்டத்திலையும் சோதனையிலையும் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னேன். அப்போது அவர் கேட்கிறார், உங்கள்கிட்ட ஏதாவது வசியத்து சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. இஸ்மாயில் இஸ்லாம் வந்த மனுஷர் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு வசியத்து சொன்னாரா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த மருமகள் சொல்றா, இஸ்மாயில் மனைவி சொல்றா, காலத்தின் அமரணி அன் அக்ரிய அலைக்க சலாம், உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு அவர் ஏவினார். உங்களை வாசல மாத்துமாறு சொன்னார் அப்படின்னா இஸ்மாயில் சலாம் சொன்னாங்க, அது என்னுடைய வாப்பா வந்து போனவர், இந்த கிழவனோரால் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னீங்க தானே, அது என்னுடைய வாப்பா, என்னுடைய வாப்பா எனக்கு கட்டளை இட்டுட்டு போறார், உன்னை பிரியுமாறு கட்டளை இட்டுட்டு போறார், உன்னோட வாழ வேண்டாம், உன்னை தாக்கு கொடுத்துடுமாறு, உன்னுடைய குடும்பத்தோடு நீ போய்விட வேண்டும் அப்படி என்ற வாப்பா எனக்கிட்ட சொல்லிட்டு போறார், நீ உன் குடும்பத்தோடு போயிடு அனுப்பிட்ட. இங்க யோசிக்கணும், இந்த நிலைமையில மருமகள்கிட்ட வந்து விசாரிக்கிறார் மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு. மாப்பிள்ளை சாப்பாடு எடுக்க போயிருக்கிறாங்க, குடும்ப நிலைமை எப்படி, சரியான கஷ்டம் ஒன்றும் இல்லை, துன்பத்துக்கு இல்லை, கஷ்டத்தோட வாழ்ற முடிச்ச காலத்துல இருந்து வறுமை. இதை பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இந்த பொண்ணு எந்த மகனுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு, எந்த மகனுக்கு இந்த பொண்ணு சரி வராது, அதனால வாசப்படிய மாத்துங்க சொல்லிட்டு போனவர் இஸ்மாயில் சலாத்துக்கு விளங்கிட்டு வாப்பா வந்து இந்த பொண்டாட்டிய வேணான்னு சொல்லிட்டு போறான்னு விட்டுட்டார். திரும்ப கொஞ்ச நாள் போன உடனே திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரார், வேறொரு கல்யாணத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சிருக்கிறார். இரண்டாவதாக வேறொரு கல்யாணத்தை, இப்படி பார்த்தா நிறைய பேர் மனைவிமார தலாக் சொல்லிட்டு இருக்கணும், ஏண்டா எவ்வளவு கொடுத்தும் அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிஹான பெண்களை தவிர திருப்தி இல்லை நிறைய பொம்பளைகளுக்கு. பெருநாள் வந்தா சண்டை, சல்லி இல்லாட்டி சண்டை, கேஸ் இல்லாட்டி சண்டை, ரைஸ் இல்லாட்டி சண்டை, கேஸ் குக்கர் பழுதாயினா சண்டை, நெட்டுக்கு சல்லி போடாட்டி சண்டை, ஸ்மார்ட் போன் ஒன்று இல்லாட்டி சண்டை, அதை மூக்கையும் மோஜையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, சொத்த விடீர இல்லை, குடும்பத்திட்ட இப்ப போகணும்டா போகணும், கூட்டிட்டு போவாட்டி இரவைக்கு பரபர. இப்படி பார்த்தா சுபஹானல்லாஹ், நம்மட குடும்ப சூழல் எங்கேயோ இருக்குது, அவர்ற குடும்ப சூழல் சோதனை எப்படியோ இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில ஆண்டுகளுக்கு பிறகு வாரார். வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள போறார், இஸ்மாயில் சாத்துடைய மனைவி இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறார், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, நல்லா இருக்கிறோம் அப்படின்னாங்க. எங்க உங்களோட மாப்பிள்ள அப்படின்னு கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகள் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், என்ன சாப்பிடுறீங்க, இறைச்சி சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறீங்க, இறைச்சி சாப்பிடுறோம், என்னத்தை குடிக்கிறீங்க, தண்ணிய குடிக்கிறோம், தண்ணிய குடிக்கிறோம், நல்லா வாழ்றோம், நல்லா இருக்கிறோம். மருமகள் மகனை பத்தி நல்லத சொன்னாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இல்ல, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட மாப்பிள்ள வந்தால் அவருக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், இந்த வாசலை மாத்தி விட வேண்டாம் என்று சொல்லுங்கள், இந்த வாசலை மாத்தி விட வேண்டாம் என்று சொல்லுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, வாப்பா போயிட்டார் சந்திக்கல, வாரார் வாப்பா போயிட்டார் சந்திக்கல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாரு, அப்ப அந்த நேரத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறதுக்கு முதல் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ், இவங்க சாப்பிடுற இறைச்சில நீ பரக்கத்து செய்வாயாக, குடிக்கிற தண்ணியிலையும் பரக்கத்து செய்வாயாக, ஜம்சம் தண்ணியுடைய பரக்கத்து விளங்குதா எங்க துஆண்டு. நீங்க இன்றைக்கு போனாலும் சவுதியில சொல்லுவாங்க சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ தான் அவ்வளவு இறைச்சி கிடைக்கும் பரக்கத்து.
அவ்வளவு இறைச்சி எதுக்க எடுத்தாலும் இறைச்சி, ஆடு ஒட்டகம் ஆடு என்ன இல்லைன்னு கேட்கிறேன். இப்ராஹிம் சாத்துடைய தனிப்பட்ட துவா, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ் இறைச்சிலையும் குடிக்கிற தண்ணியிலையும் நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, வித்திலையும் சாப்பிட்ற தானியத்திலையும் நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு போறார். இஸ்மாயில் இஸ்லாம் வராங்க, வந்து கேட்கறாங்க, யாராவது வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போது மருமகள் சொன்னாங்க, ஆமா ஒரு சங்கையான ஒரு மனிதர், நல்ல கம்பீரமான தோட்டத்தோடு உள்ள ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்தார். உங்களை பத்தி அவர் கேட்டார், நல்ல தோற்றம், அழகான தோற்றம், பார்க்கறதுக்கே அழகான மனிதர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மேராஜுக்கு போகக்குள்ள இன்னென்ன ஆக்கல்ல, இன்னென்ன அழகுகளோடு இன்னென்ன நபிமார்கள்லாம் இருந்தாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், அவர் என்னுடைய அழகையொத்த மனிதராக, நான் அவருடைய அழகையொத்த மனிதராக இருக்கிறேன். நான் ரசூலுல்லாஹ் யாரை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் முதல் மருமகள் என்ன சொன்னா, ஒரு கிழவன் வந்துட்டு போறார். இரண்டாவது மருமகள் என்ன சொன்னா, வந்தார் ஹசனுல் ஹைஅதி, ஒரு நல்ல அழகான கம்பீரனமான பசுபதியான ஒரு மனிதர் வந்தார், ஒரு சங்கையான ஒரு மனிதர் வந்தார், உங்களை பத்தி கேட்டார், நம்மட சாப்பாட்டை பத்தி கேட்டார், வாழ்க்கையை பத்தி கேட்டார், நான் எல்லாவற்றையும் சொன்னேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வந்தவர் யாராவது வசியத்து சொன்னாரான்னு கேட்டாங்க. காலத்து நாம், ஆம் வசியத்து சொன்னார். என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொன்னார். அவர் ஏவினார், இந்த வீட்டு வாசல் படிய மாத்திர வேண்டாம் என்று சொன்னார். அப்ப சொன்னார் இஸ்மாயில் இஸ்லாம், ராக்கி அபி, வந்துட்டு போனது என்ற வாப்பா. எத்தனாவது கட்டம், மூன்றாவது கட்டம், ராக்கி அபி, வந்துட்டு போனது என்னுடைய வாப்பா, என்ற வாப்பா உன்னோடு சேர்ந்து வாழுமாறும், உன்னை விட்டுடுமா விட்டுவிடக் கூடாது என்றும் எனக்கு வசியத்து செய்துட்டு போயிருக்கிறார் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. மூன்றாவது கட்டம், ثم لبث عنهم ما شاء الله, அல்லாஹ் நாடிய காலம், ஒரு காலம் போகுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஅபா உள்ள ஒரு இடத்துல, இந்த ஜம்ஜம் தண்ணி அந்த கஅபா உள்ள ஒரு இடத்துல அவரை ஈட்டியை எடுத்து இப்படியே கூறாக்கி தீட்டிக்கிட்டு இருக்கிறார். ஈட்டியை எடுத்து இப்படி தீட்டிக்கிட்டு இருக்கிறார். சும்மா ஜ அபத தாலிக்க வ இஸ்மாயிலு, பிறகு என்ன செய்யறாருண்டா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரார். எத்தனாவது கட்டம், நாலாவது கட்டம், நாலாவது கட்டம் திரும்ப வாரார். அப்போது வாப்பாவும் மகனும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டார்கள். வாப்பாவும் மகனும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டார்கள். எப்படி ஒரு வாப்பாவும் மகனும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டால் நடந்து கொள்வார்களோ அதே போன்று ரெண்டு பேரும் அந்த இடத்தில் நடந்து கொண்டார்கள். சும்மா கால, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா இஸ்மாயில், இஸ்மாயிலே, இன்னல்லாஹ அமரனி பி அம்ரின், அல்லாஹு தாலா எனக்கு ஒரு கட்டளையை இட்டிருக்கின்றான், அந்த கட்டளையை நானும் நீயும் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், பாப்பா உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன் என்றார். உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை செய்யுங்கள், உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன் என்ற உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அப்போதுதான் கஅபாவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்போதுதான் அந்த கஅபத்துல்லாவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல நின்று கட்டுறார். கட்டுற நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லுகளை எடுத்து கொடுத்து அந்த கஅபாவை சுத்தி கட்டி கொண்டிருக்கிற போது அந்த கஅபா அப்படியே கட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், யா அல்லாஹ் இந்த நாங்கள் இப்போ செஞ்ச இந்த பணியை நீ ஏற்றுக்கொண்டுடுவாயாக அப்படி கட்டக்குள்ளேயே சொல்லி சொல்லி துவா கேட்டு துவா கேட்டு கட்டுறாங்க வாப்பாவும் மகடும். நாங்கள் செய்கின்ற இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக. இதில் யோசிக்கணும் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலுல்லா, அவர்கிட்ட இஹ்லாஸுக்கு முரணா என்ன இருக்கும் சொல்லுங்க, ஏதாவது ஒரு துண்டு உள்ளத்துல ஏதாவது இருக்குமா, ஒன்றுமே இருக்காது.
எதை கட்டுறாங்க? கபாவை கட்டுறாங்க. யார கட்டல? அல்லாஹ் கட்டல. எங்க கட்டுறாங்க? அல்லாஹ் சொன்ன இடத்துல கட்டுறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? உலகத்திலேயே ஒரு சிறந்த முதலாவது இடம் என்றால் அந்த இடம். அந்த இடத்துல அல்லாஹ் கட்டளைய அல்லாஹ் நபிமார்கள் அல்லாஹ்வுக்காக கட்டிவிட்டு அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த பணியை நீ ஏற்றுக்கொண்டுடுவாயாக, யா அல்லாஹ் இந்த பணியை நீ ஏற்றுக்கொண்டுடுவாயாக யா அல்லாஹ் என்று இரண்டு பேரும் துஆ கேட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இருக்குதானே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப சூழல் இருக்குதானே, அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தோழர்களே. எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை என்பதே வித்தியாசம், குடும்பம் என்பதே வித்தியாசம், மனைவி என்பதே வித்தியாசம், பிள்ளைகள் என்பதே வித்தியாசம். அப்படி சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். யோசிச்சு பாருங்களே, நீங்க வயசு போய் கிடைத்த குழந்தைய வாழ்க்கையில விட்டுட்டு இழந்தவர் திரும்ப வந்து மகன்கிட்ட அறுக்கவா என்று கேட்டவர், அதுக்கு பிறகு போனவர் உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மௌத்தா பைத்தா, அதுக்கு பிறகுதான் மகனை தேடி வராரு, அதுக்கு பிறகு மகளை மருமகள்கிட்ட விசாரிக்கிறாரு, மருமகள் சரி வராது தலாக் கூடணும்ன்றாரு, அதோட போயிட்டாரு, திரும்ப வராரு, திரும்ப வந்தவர் மருமகள்கிட்ட விசாரிக்கிறாரு, இத நல்ல முறையில் இந்த பாபா பாதுகாக்கணும் என்று சொல்றாரு. அப்பையும் சந்திக்கல, திரும்ப கௌபாவில ஈட்டிய வச்சு தீட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் பாப்பாவும் மகனும் சந்திக்கிறார்களாக இருந்தால் சுபகானல்லா. நாலு கட்டங்கள் தோழர்களே இந்த லைஃப்ல. யாருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வர சொல்லுங்க? நம்ம மகளை பக்கத்துல ஒரு ஊர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலே பாப்பா இன்னும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நடந்த கல்யாணம் இஸ்லாமிய கல்யாணமா கேக்குறது? நடந்த கல்யாணம் இஸ்லாமிய கல்யாணமா? முடிச்சு கொடுத்த மாப்பிள்ள அபுபக்கர் உமர் மாதி மாப்பிள்ளையா அழுகிறதுக்கு? அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வைஃபோட வாழ்க்கையில உதாரணம் சொல்றேன்னு, என் மனைவி நல்ல மில்லப்பா, ஓ அப்படித்தான், நீ தெரியாது நூ வயசுலாத்துக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி தானே கிடைச்ச அல்லாஹுத்தாலா. மாப்பிள்ள கெட்டவராயிருந்து மனைவி நல்லா இருந்தா அல்லாஹுத்தாலா இந்த உலகத்துல ஃபிரௌனுக்கு கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு மனைவியை கொடுத்துட்டான்றான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு மனைவியை கொடுத்தான். இவர் கெட்டவரா மனைவி நல்லவரா? ரெண்டுக்கு ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கு சமூகம். மனைவி கெட்டவள் மாப்பிள்ள நல்லவர்ன்றா நூவலை சாத்துடைய பொண்டாட்டி மாதிரி மனைவின்றான். இவர் நல்லவர் மனைவி, இவர் கெட்டவர் மனைவி நல்லவர்ன்றா ஃபிரௌனும் மனைவி மாதிரி அப்படின்றாங்க. நபிமார்களுடைய குடும்ப சூழல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், அது ஒரு வித்தியாசமான ஒரு தியாகத்தோடு சேர்ந்த ஒரு லைஃபாகத்தான். நான் சும்மா கேட்கிறேங்க, வாப்பா வீட்டில் இல்லை, வாப்பா பார்க்க வரல, உம்மா தான் வளர்த்தா, அதுவும் மனுஷன்ட்ட கொண்டு போய் உட இல்லை, எங்கேயோ ஒரு கட்டாந்தர மண்ணில் விட்டுட்டு போனார், குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்லை, வருத்தம் வந்தா தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இல்லை, உதவிக்கு கூப்பிட ஒரு குருவி இல்லை, யாருமே இல்லாத தருணத்தில் விட்டுட்டு போன வாப்பா திரும்ப வந்தா மகன் முகத்தை பாப்பான அறிமுகப்படுத்த, இதுதான் உண்ட டடா, இது டடாட டடா, இது அந்த கிட, இப்படித்தான் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குது நம்மள பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ், தாக்கிட்டே இருந்த ஈமான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா ஹாஜர் அவகிட்ட இருந்த ஈமான் அந்த பிள்ளையையும் நபியாக ஆக்கி அந்த குடும்பத்தையே அல்லாஹு தஆலா ஒரு வித்தியாசமான குடும்பமாக ஆக்கி. அவர் கௌபாவுலயா மூத்தாயினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவர் என்ன செஞ்சாரு? கௌபா வந்து கட்டிட்டு போயிட்டாரு, சரியாக போயிட்டார், கௌபாவுல மூத்தாகல, ஆனா அல்லாஹ் பேரு வச்சது இப்ராஹிம், அக்காபு இப்ராஹிம், அங்கால பேரு வச்சது ஹிஜ்ரி இஸ்மாயில், அங்கால சஃபா மர்வாவுல பேரு வச்சது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ ஓடினா ஏழு தடவை ஓடினா அதனால அல்லாஹ் அதை ஒரு இபாதத்தை ஆக்கிவிட்டான், அல்லாஹ் ஒரு இபாதத்தை ஆக்கிவிட்டான், ஓடு நீ ஓடு. அவ தண்ணிய தேடி ஓடினா, ஒரு ஆம்புல ஓடுற மாதிரி தன்னை மேலாடைய தூக்கி கொண்டு ஓடினார். ஒவ்வொரு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு போகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஓடணும், ஓடு, ஏன் எதுக்குன்னு தெரிய, ஓடு, சும்மா ஓடு, ஏழு ஓடணும், கூட்டப்படாது, ஓடியாகும்.
ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹ் تعالی நபிமார்களுடைய குடும்பங்கள் இப்ராஹிம் சத்துடைய குடும்பம் அவர் மத்த சைடுல உங்களுக்கு தெரியும் அட இந்த நாலு படித்தரங்களும் சுபஹானல்லாஹ் நீங்க சும்மா யோசிங்க நம்மட புள்ள மார்க்கத்துக்கு எதிரியா இருந்தா வாப்பா மறைச்சி கிறச்சி பிள்ளையே பாதுகாக்கிறது தான் பொறுப்பு அப்படிதானே இப்ப எத்தனை பேர் பிள்ளைகள் ரக்ஸுக்கு அடிமை சொல்லுங்க குடி போதைக்கு அடிமை தூளுக்கு அடிமை வீட்டுல நம்மட வீட்டுலாம் வந்து தின்றான் வைஃப்கிட்ட தான் சல்லி வாங்கிட்டு போறான் வீட்டுல தான் வந்து படுக்கிறான் கல்யாணம் முடிச்சு இன்னும் நம்ம தான் கொடுக்குறோம் ஆனா தொழுகையும் இல்லை ஈமானும் இல்லை குர்ஆனும் இல்லை கெட்ட கெட்ட கூட்டாளி கண்ட நின்ற காட்சியெல்லாம் பாக்குறான் பாவத்துல வாழ்க்கையில எதுவும் விதிவிலக்கே இல்ல அவ்வளவு குப்பாடித்தனத்தையும் செய்யறான் அட வாப்பா கிட்டே வச்சிருக்கிறார் நூகலைசிலா பிள்ளைய பெற்றாரு வளர்த்து பார்த்தாரு கப்பலை கட்டினாரு ஜோடி ஜோடியா எல்லாத்தையும் ஏத்தினாரு இறுக்கமான மகனை ஏறி கொள்ளுண்டாரு போக வாப்பா வேலையை பார்த்துட்டு மழை இருக்குது ஏறி பாதுகாத்துக்கு வேண்டாரு அல்ல அழிச்சான் வாப்பாட பாசம் அழைச்சாரு என்ன குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றாரு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான் லைஸ மின் அஹ்லிக் அவனோட குடும்பம் இல்ல அப்படின்னு இறக்கினான் அல்லாஹ் இறக்கின உடனே இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்றா யா அல்லாஹ் மன்னிச்சுக்க யா அல்லாஹ் என்ன நீ என்ன மன்னிச்சுக்க யா அல்லாஹ் நீதான் அவன் நரகவாதிண்டாய் அவன் என் குடும்பம் அப்படி என்று நான் அழைத்தேன் நீ என்ன மன்னிச்சுக்க யா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம புள்ள நம்ம கிட்ட தானே இருக்கிறான் தொழாத புள்ள இருக்கிறான் குடிகார பயலையாக இருக்கிறான் கெட்டவனாக இருக்கிறான் மோசமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் பிள்ளை பள்ளிக்கு வராட்டி வாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உலக ரீதியான தொடர்பு அப்படி இருக்குது மார்க்க ரீதியான தொடர்பு இப்படி இருக்குது எங்க போவோம் நம்ம எல்லாம் அந்த குடும்ப சூழல் மாதிரி இருந்திருந்தால் நம்மட பிள்ளைகளை இன்னும் அட்ரஸ் இல்லாம போயிருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல உலகத்துல வாழ்ற ஆக லோ கிளாஸ்ல வாழுகின்ற மனிதர்களுக்கு கொடுக்காத சோதனைகளை எல்லாமே அல்லாஹ் கொடுத்து பார்த்தானே எல்லா சோதனைகளையும் தாங்கிட்டு குடும்ப சூழல்களையும் முதுகுல சுமந்துட்டு அதுல வேற அவங்களுக்கு என்ன உணவு வானத்தால கொட்டிச்சுன்னு நினைக்கிறீங்க சாப்பாட்டுக்கு உழைக்க போனாங்க கொள்ளன் வேலை செஞ்சாங்க டைலர் வேலை செஞ்சாங்க கப்பலை கட்டினாங்க ஆட்சி அதிகாரத்தில் எல்லா வேலையும் செஞ்சாங்கல்ல கொல்லன் வேலை செய்வோமா நாங்க இரும்ப உருக்கி செய்யற தொழில் இன்னைக்கு நமக்கு கேவலமான தொழில் டைலர் தொழில் செய்வோமா ஆடு மேய்க்கிறது ரசூல்லா ஆடு மேய்ச்சாரு செய்வோமா வாழ்க்கையில செய்ய மாட்டோம் நீங்க பாருங்க அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறையே சொல்வார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹு தஆலா சொல்ற நேரம் இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பே ஒரு வரலாறு தானே ஏன்னா அவர் பிறக்கக்குள்ள உம்மாட மனசு துடிச்சிச்சு எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு ஃபிரவுன் வெட்டி குமிக்கிறான் உம்மாட மனசுல பயப்படக்குள்ள அல்லாஹ் மனசுல தைரியத்தை போடுறான் அப்ப உம்மா கொண்டு போய் அந்த புள்ளைய அப்படியே ஒரு பொட்டியில வச்சு கடல்ல உர்றா ஒவ்வொரு தாய் யோசிச்சு பாருங்க சுபஹானல்லாஹ் உர்ற நேரம் சகோதரி அனுப்புற போய் பாரு பாசம் புள்ளைய கடல்ல போட்டுட்டு உம்மா தந்த சகோதரி அனுப்புற போய் பாரு பிள்ளை யாரு எடுக்கிறாங்கன்னு போய் பாரு யாரு தூக்கிட்டு போறாங்கன்னு பாரு என் பிள்ளை எங்க போகுதுன்னு பாரு கடல்ல தூக்கி எறிஞ்ச பிள்ளை யார கையில போய் பாரு போய் பாக்குறா சகோதரி பாக்குறா ஆ பிரவுன் பிள்ளையை கையில தூக்கிட்டான் பிரவுனுடைய அரமனைக்குள்ள போயிட்டு அல்லாஹு தஆலா பிள்ளைய பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிட்டான் அல்லாஹ் பிள்ளைய பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிட்டான் அந்த சகோதரி தான் போய் பிரவுண்ட ஊட்டல சொல்றா இந்த பிள்ளை பால் குடிக்குது இல்ல இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து பாப்போமா கூட்டிட்டு வா பிள்ளைக்கு பால கொடு அதே தாய அல்லாஹ் பாதுகாப்பான அரண்மனைக்குள் வைத்து அல்லாஹு தஆலா பாலை கொடுக்க வச்சார் பாலை கொடுக்க வச்சார் பாலை கொடுக்க வச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே பிள்ளைய அரண்மனையில இருந்து அல்லாஹ் ஆளாக்கி வளர்த்து பெரிய ஆளாக்கி அவண்ட பாசறையிலே உள்ள பிள்ளைய அல்லாஹு தஆலா மாத்திட்டான் மாத்திட்டு போட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரவுனுக்கும் அவருக்கும் ஒரு போராட்டத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கினார் நீங்க பாருங்க அவர் நான் வரலாறு சொல்ல வரல அவர் வரலாறு தெரியும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறாரு கால ரப்பி ஃஃபிர்லி வலி அகி யா அல்லாஹ்
என்னையும் எந்த சகோதரரையும் மன்னியா அல்லாஹ். நம்ம நம்மட சகோதரர்களுக்கு இப்படி மனமுருகி எத்தனை பேர் துஆ கேட்டு அவர் அல்லாஹ் கிட்ட கேக்குறார், யா அல்லாஹ் ஃபிரௌட்ட போக சொல்றாய், லாக்கு கொண்ண பேச்சு வராது, பேச தெரியாது, ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, பேசேலா நாவுல முடிச்சி அவிட்டு விடு, பேசுறதுக்கு எந்த சகோதரன், எந்த சகோதரன் கூட பிறந்தவன் நம்மண்டா யாரு பலசாலி, அவர் அவர் அவரை சொல்லுங்க, வேணெல்லாம் உருப்பட வேண்டாம் தம்பி, குடும்பத்தில இருந்து முதலாவது எந்த சகோதரனை அனுப்பியால அவரை பேச எனக்கு உதவிக்கு அனுப்பியால அவரை பாவத்தை பண்ணியால. நான் கேட்கிறேன், நம்மட உறவுகளை கூப்பிட்டு வச்சு பேசுற இல்லையே, கொஞ்சம் பேரு முகத்தை பார்த்து பேசுற இல்லையே, நானாக்காரன் தம்பியோட பேசுறா இல்ல, தம்பி முன்னுக்கு உட்கார்றா இல்ல, வார வார வேற வேற எல்லாரும் வந்து திண்டுட்டு போறான், வாகனத்துல முன்னுக்கு வச்சு கூட்டிட்டு போறல தம்பிய, அப்படிதானே தம்பிய, பெரிய ஹைஃபை வாகனம் தம்பிக்கு, பட்ட வாகனம் இவருக்கு, பெரிய வாகனம் ஏத்திட்டு போமாடா, இது என்ன தம்பின்னு சொல்ல வைக்க முன்னுக்கு. ஆனா மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு பேச தெரியா, என் தம்பியதா பேசுறதுக்கு என்னோட அவர் அனுப்பு, அவர் அல்லாஹு தஆலா அனுப்பிய வரலாறு, அவருக்காக வேண்டி துவா கேட்ட வரலாறு, சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம தம்பிய மதிக்கிறதே இல்லையே லைஃப்ல, நமக்கு தம்பின்ற கணக்கே இல்லையே, அவர் குடும்பத்தை பத்தியே இந்த உலகத்துல யோசிச்சு பிரார்த்தனை செய்த வரலாறு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்ப சூழலை பத்தி அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்ன தொழக்கூடிய மனுஷனாக்கு யா அல்லாஹ், முதல் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழாம இருப்பாரா, வணக்கம் செய்யாம இருப்பாரா, யா அல்லாஹ் என்ன தொழக்கூடிய மனிதனாக்கிடு, வமின் துர்ரியத்தி என்னுடைய சந்ததிகளையும் நீ இபாதத் செய்யக்கூடிய மக்களாக்கிடு, ரப்பனா வ தக்கப்பல் துஆ, யா அல்லாஹ் என்ற துஆவை நீ ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் என்ற துஆவை நீ ஏற்றுக்கொள், கௌபாவை கட்டியதற்கு பிறகும் யா அல்லாஹ் இந்த பணியை ஏற்றுக்கோ, துஆ கேட்டதற்கு பிறகும் யா அல்லாஹ் என்ற துஆவை ஏற்றுக்கோ. நம்ம தொழுதா முடிஞ்சு அம்மா மாஷா அல்லாஹ் அசர் ஜமாத்தோட தொழுகிறாள், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அசர தொழுது இருக்கிறேன், தஹஜ்ஜத்தை தொழுவிட்டோம் தஹஜ்ஜத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், தர்மத்தை கொடுத்துட்டோம் யா அல்லாஹ் தர்மத்தை ஏற்றுக்கொள், தர்மத்தை கொடுத்தா அவரை கண்டா சரி சரி, தர்மம் நம்மகிட்ட வாங்கினவனை கண்டா என்னையா, இவர் அவருக்கு உதவி செஞ்சா, இவர் அவருக்கு உதவி, நான் இவருக்கு உதவி செஞ்சா, இவரை கண்டா சிரிக்கிறேன் இல்லை தலையால் ஆற்று அப்படின்னா நான் இவருக்கு உதவி செஞ்சேன், 1000 ரூபா காசு கொடுத்தா 5000 ரூபா காசு கொடுத்துட்டு அடையாளம், இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை, என்னென்ன கொடுத்தா எல்லாம் சரி அப்படின்னு நினைச்சுக்கொள்றோம், அவங்க கொடுக்காமலா குலைக்காமலா குழந்தைகளை இழக்காமலா குடும்பத்தை பிரியாமலா சோதனைகளுக்கு அகப்படாமலா நோய் வராமலா, இந்த உலகத்துல நோய் வாய்ப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல தப்சீர்ல எழுதுறாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, கடைசி மனைவி மிச்சம், மனைவி மிச்சம், பக்கத்துல இருந்த மனைவியும் விட்டுட்டு போயிட்டாங்க, நோய்வாய்ப்பட்ட கணவனை பக்கத்துல உள்ள மனைவி விட்டுட்டு போயிட்டா, அப்ப துவாக்குகிறார், யா அல்லாஹ் உன்னை விட்டா வேற யாருமே எனக்கு இல்ல, உதவி செய். நபிமார்களுடைய வாழ்க்கை குடும்ப சூழலை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் நாங்க எங்கேயோ இருக்கிறோம் அவங்களோட ஒப்பிடக்குள்ள, ஆனா அவங்க வகி அல்லாஹ்வோட கட்டளையில உலகத்துல 100% நம்ம அல்லாஹ்வோட கட்டளை வகி அப்படியே இருக்குது, இன்னைக்கு ஜீரோவில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வாரம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா கேட்டார், மனைவிக்காக வேண்டி துவா கேட்டார், இப்படி நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் 1000 வரலாறுகளை செய்யலாம், எடுத்து இந்த சமூகத்துக்கு சொல்லுவதற்கு ஏழுமான அளவுக்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வரலாறுகள் அதிகமாக இருக்கிறது. இறுதியாக உண்டை மட்டும் ஞாபகமூட்டி நிறைவு செய்கின்றேன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 நபிமார்களுடைய மனைவிமார்களை நரகவாதிகள் அப்படி என்றும், 2 பிள்ளைகளுடைய வரலாறு அல்லாஹ் சொன்னா அதுல உண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இந்த 2 வரலாற்றிலையும் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா, ஏதோ மாஷா அல்லாண்டு இந்த நம்ம வீட்டுல மிச்ச நாள் இருக்கிற ஆக்கள் அல்ல, ஆம்பளைகள் காலையில எழும்பினா தொழிலுக்கு போயிடுறது, நம்மட வைஃப் தான் மிச்ச நேரம் வீட்டுல இருப்பா,
நம்மட வைஃபு கிட்ட எந்த அளவுக்கு இஸ்லாம் ஈமான் இபாதத் குர்ஆன் அல்லாஹ்வுடைய போதனைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மட வீடு பரக்கத்தா இருக்கும் நம்மட புள்ளை சாலிஹான புள்ளையா இருக்கும் நம்மட பொருளாதாரம் அப்படியே பாதுகாக்கப்படும் நம்மட பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் எந்த அளவுக்கு நம்மட மனைவி கிட்ட ஈமான் இஸ்லாம் இபாதத் இறைவனுடைய போதனைகள் இல்லையோ அந்த அளவுக்கு நம்மட வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் முசிபத்துக்கள் நிறையவே இருக்கும் நம்மட புள்ளை கிட்ட சரியான ஈமான் இருக்காது அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காபிரான பொம்புளையாக இருந்ததால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த புள்ளைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கப்பல்ல ஏறிக்கொள் அப்படி என்று சொன்ன நேரம் அவங்களோட உம்மா ஈமான கொடுக்காதால உண்ட வாப்பா எது சொன்னாலும் கட்டுப்பட்டுடாத அப்படி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததால வாப்பா கூப்பிடுற நேரம் கட்டுப்படாம கள்ள காட்டி கல்லு என்ன பாதுகாக்கும் அப்படி என்று கல்லுல ஏறுறதுக்கு முயற்சியை செய்தார் உம்மா கிட்ட ஈமான் ஜீரோவாக இருந்துச்சு அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய அல்லாஹு தஆலா நரகவாதி அப்படி என்றார் நினைச்சுக்கங்க உங்கள்கிட்ட மட்டும் ஆம்பளைகள்கிட்ட மட்டும் இபாதத் இஸ்லாம் குர்ஆன் ஏகத்துவம் வணக்க வழிபாடுகள் 100% சரியாக இருந்து உங்களோட மனைவி கிட்ட ஜீரோவாக இருந்தால் நம்ம ஏதோ உருப்படலாம் நம்மட குடும்பத்தை நல்ல இலட்சிய பாதையில கொண்டு செல்லுகின்ற பொறுப்பு அந்த மனைவிக்கு இருக்காது அவளும் அந்த மனைவியும் பாட்டு கூத்து கும்மாளத்தோடு இருப்பதை போல பிள்ளையும் இசை கூத்து கும்மாளம் குடி அது இது அப்படியே புள்ள நாசமாகி போயிடும் அல்லாஹு தஆலா அது நம்ம கூட இருந்தாலும் சரியே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளைய கொடுத்து கூட வச்சு கொள்ளாம வாப்பாவை வந்து வந்து பார்க்குற நேரமெல்லாம் பிள்ளைய பார்க்காம உம்மா வளர்த்துட்டு நல்ல ஒரு மனைவிக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு உம்மா மௌத்தாயதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த புள்ள கௌபா கட்டோடுமா உதவி செய்கிறேன் அறுக்கோடுமா அறுத்து போடுங்க துவா கேட்கணுமா கேட்கிறேன் அவருக்கு கட்டுப்படக்கூடிய புள்ளையே அல்லாஹு தஆலா கொடுத்தான் காரணம் தன்னம் தனிய மலையில ஏறுற நேத்தையில கூட மாப்பிள்ளைய பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம அல்லாஹ்வுல நல்ல கண்ணத்தோடும் அல்லாட கட்டளை என்ற உணர்வோடு இந்த உலகத்துல வாழ்ந்ததால அவக்கு பிறந்த சந்ததிகளையும் அவ ஈமானோடு இஸ்லாத்தோடு நபி என்ற அந்த பட்டத்தோட வளர்த்தா ஒரு பொம்பளை கிட்ட ஈமான் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்தால் அந்த குடும்பமே மாஷாஅல்லாஹ் ஈடேற்றம் பெற்ற குடும்பம் தான் அந்த பொம்பளை கிட்ட ஈமான் இஸ்லாம் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பமே என்ன செய்யும் பரக்கத்து இல்லாத சோதனைகள் நிறைந்த குடும்பமாக மாறும் என்பதற்கு இந்த குடும்ப வரலாறுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் என்பதை அறிந்து தெரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதையெல்லாம் பேசினோமோ அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து குடும்பத்திடத்தில் மார்க்கம் பிள்ளைகளிடத்தில் மார்க்கம் இப்படியாக வருகிற போது நம்மட ஆம்பளை பிள்ளைகளை நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு வாப்பாக்கு இப்ப நிறைய தைரியம் இல்லை பிள்ளைகள் இவ்வளவுக்கு வளர்ந்துட்டான்னா வாடா பள்ளிக்கு போறதுக்குன்னு வாப்பா கூப்பிடுற இல்லை பொம்பளை பிள்ளைகளை உமா கூட்டிட்டு வரல பொம்பளை பிள்ளைகளை உமா போனை கொடுத்து டிவியை போட்டு வீட்டுல இருன்னு சொல்லிட்டு வார இன்னைக்கு எத்தனை பொடியன்மார் வீட்டுக்கு வந்துட்டு போறோம் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை சமூகத்துட்ட உமா பயா இல்ல பிள்ளை அங்க வாட்ஸ்அப்ல வாப்பா பள்ளியில மகன் அங்க காணிவேல் வாப்பா இங்க குர்ஆன் ஓதுறார் மகன் அங்க பாட்டை கேட்கிறான் உமா பயான கேட்கிறா அங்க யாரோ பேசுறத மகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறா அல்லாஹ் அருள் செய்த குடும்பத்தை தவிர எனவே நம்ம ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு வார நேரம் குடும்பத்தோட வந்து அமர்ந்து மாளிகையில இருந்து அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி அடிக்கடி கேட்க 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 இந்த குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் அந்த ஒரு மாற்றத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல குடும்பமாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக வாஹர் தவானா அலில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.